சூரா அல் ஃபாத்திஹா. சொற்களும் பொருளும். அல்ஹம்து, அனைத்து புகழும். லில்லா, அல்லாஹ்வுக்குரியது. ரப்பில் ஆலமீன், உலகங்களின் இரட்சகன், சொந்தக்காரன், தலைவன். அர் ரஹ்மான், அளவற்று அருள் சொறிவோன். அர் ரஹீம், நிகரற்ற அருள் பண்பு கொண்டோன். மாலிக், சொந்தக்காரன். மலிக், அரசன், அதிபதி. யௌமுத்தீன், கூலி கொடுக்கும் நாள். ஈயாக்க, உன்னையே. நாபுது, வணங்குகிறோம், மிக பணிகிறோம். நஸ்தயீன், உதவி வேண்டுகிறோம். இஹ்தினா, எமக்கு வழிகாட்டுவாயாக. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதை. அல்லதீன அன்அம்த அலைஹிம், உனது அருளை பெற்றவர்கள். அல் மஹ்தூபி அலைஹிம், கோபத்துக்குட்பட்டோர். அத்தாலீன், வழி தவறியோர். அல் குர்ஆனின் திறப்பு அத்தியாயம் மனிதனின் குரலாக ஒலிக்கிறது. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சூரா ஃபாத்திஹா, வாழ்வின் பொருள் தேடிய மனிதனின் குரல். நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன், என்னை சுற்றியுள்ள இப்பிரபஞ்சத்தின் பொருள் என்ன, இப்பூமி அதன் மனித வாழ்வு எங்கே ஓடுகிறது? தேடுவோம், தேடுவோம், இதனை விளங்காது வாழ்வுக்கு அர்த்தமில்லை. முதலில் உலகை ஆய்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என பார்ப்போம். படைப்பாளன் பற்றி சந்தேகிக்காதீர்கள், ஏனெனில் தற்செயல் நிகழ்வுகள் இப்பிரபஞ்சத்தின் அடிப்படையாக இருப்பது பகுத்தறிவு பூர்வமானதல்ல. சர் ஐசாக் நியூட்டன். இந்த உலகை ஆராயும் போதெல்லாம் பின்னால் ஒரு பாரிய அறிவு, எல்லையற்ற சக்தி கொண்டவன் இருக்க வேண்டும் என தெரிகிறது. அவனை என்னால் புரிய முடியவில்லை. அல்பர்ட் ஐன்ஸ்டீன். இனாயத்துல்லா மஷ்ரீகி, சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல். சர் ஜேம்ஸ், எங்கே போகிறீர்கள்? உங்களை காணவே வந்தேன். மிஸ்டர் மஷ்ரீகியா, நான் சர்ச்சுக்கு போகிறேன். நீங்களா? சர்ச்சுக்கா? இவ்வளவு பெரிய விஞ்ஞானி.
ஈவினிங் ஒப்சர்வேட்டரிக்கு வாருங்கள், காரணம் சொல்கிறேன். ஒப்சர்வேட்டரியில் இந்தாருங்கள், டெலஸ்கோப்பை எடுத்து வானத்தை பாருங்கள், என்ன தெரிகிறது? ஆயிரக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள். இந்த டெலஸ்கோப்பால் பாருங்கள், இப்பொழுது என்ன தெரிகிறது? அதிசயம், பல்லாயிரக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள். இதனைத்தான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன், அதிசயப்படுகிறேன். எனது ஒவ்வொரு உடல் அணுவும் பிரமித்து புல்லரித்து போகின்றன. இது நிச்சயமாக எல்லையற்ற ஆற்றல், அறிவின் செயல். அவனை வணங்கவே நான் சர்ச்சுக்கு போனேன். நீங்கள் சொல்லும் இந்த கருத்தையே நபி முகம்மது கிறங்கிய வேதமும் சொல்கிறது. ஆ, அப்படியா? சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைத்ததை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களை உடைய கனிகளை வெளியாகும். மலைகளில் வெண்மையானதும் சிவந்ததுமான பல நிறங்கள் கொண்ட மண்படைகளும் உள்ளன, மிக கரிய மண்படைகளும் உள்ளன. இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பல நிறங்கள் உள்ளன. நிச்சயமாக அல்லாவை அஞ்சுவோர்கள் அவனது அடியார்களில் விஞ்ஞானிகளே. ஆச்சரியம், இப்படி உங்கள் வேதத்தில் இருக்கிறதா? முகம்மதுக்கு அந்த காலத்தில் இது எப்படி தெரிந்திருக்க முடியும்? எனவே உங்கள் வேதம் கடவுளால் இறக்கப்பட்டதுதான் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. ஆம், பெரும் விஞ்ஞானிகள் இறைவனை மறுப்பதில்லை. இப்பாரிய பிரபஞ்சம், அதிலுள்ள எண்ணிலடங்காத இக்கோள்கள், நட்சத்திரங்கள், நிலத்தையும் கடலையும் கொண்ட இப்பூமி, இத்தனை மிருகங்கள், பறவைகள், பூச்சி, புழுக்கள், பல்லாயிரக்கணக்கான வகைகள் கொண்ட தாவர உலகு, இவையெல்லாம் சூன்யத்திலிருந்து தோன்றினவா? சூன்யம் இல்லாமையிலிருந்து பொருள் ஒன்று உருவாக முடியாது. ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து பின்னர் மிக நுண்ணிய அமைப்பில் ஆகியது இப்பிரபஞ்சம் எனச் சொல்லும் இப்பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய அண்மை கால கண்டுபிடிப்பான பாரிய வெடிப்பு கொள்கை, த பிக் பேங் தியரி, ஒரு படைப்பாளனை காட்டுகிறது, ஒரு பாரிய சக்தியை காட்டுகிறது, மிகப்பெரிய அறிவை காட்டுகிறது, அதில் சந்தேகமில்லை. பிறகு இந்த உயிர் எல்லாம் சடம், பிரபஞ்சம் முழுக்கவுமே உயிரற்ற சடப்பொருட்கள். எங்கிருந்து வந்தது உயிர்? குறிப்பிட்ட விசேட ஒழுங்கில் மூலக்கூறுகள் சில பொருந்தி அமையும் போது உயிர் பண்பு தோன்றுகிறது என்றால், உணர்வோ அறிவோ அற்றவை எவ்வாறு குறிப்பிட்ட அமைப்பில் ஒன்றிணைந்தன என்ற கேள்வி தோன்றுகிறது. உயிர் என்ற மர்மம் அதனை அவிழ்க்க வேண்டுமானால் இறைவன் இருப்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அடுத்து நாம் பிரபஞ்சத்தில் காண்பது சீரமைப்பு. பூமி உயிரினங்களின் படுக்கை, வளிமண்டலம், நீரியல் வட்டம், மண் படையின் அமைப்பு, சூரியனிலிருந்து வரும் ஒளி இயக்கம், இவையெல்லாம் என்ன அழகிய சீரமைப்புடன் ஒழுங்குடன் அமைந்துள்ளன. ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மிருகமும் இயங்கும் அமைப்பு எவ்வளவு சீரானது. நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி எடுக்கும் தாவரம், சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் அதன் ஒளித்தொகுப்பு செயற்பாடு, மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான இயந்திரம், அற்புதமான இயந்திரம். மாமிசப்பட்சணிகள், வேட்டை பற்கள், கூரிய நகங்கள், பச்சை இறைச்சியை சமிபாடடைய செய்யும் சமிபாட்டுத் தொகுதி, ஆடு, மாடு,
ஒட்டகம் வேகமாக உண்டுவிட்டு அசை போடத்தக்க குடல் அமைப்பு. ஒட்டகம் பாலைவன சூழலுக்கேற்ப தயாரிக்கப்பட்ட அற்புத இயந்திரம். மனிதன் என்ற அற்புத சிருஷ்டி, அவனின் என்பு தொகுதி. சமிபாட்டு தொகுதி குமிழ் நீரிலிருந்து பல்வேறு சுரப்பிகள் வரை ஒரு இரசாயன சாலை. இரத்தோட்ட பகுதி அவனின் சுவாசத் தொகுதி. அவனின் நரம்பு தொகுதி செக்கனுக்கு 100 மீட்டர் வேகத்தில் எந்த மாற்றத்தையும் மூளைக்கு அனுப்பும் அதன் அமைப்பு. புலன்கள் பகுதி காது 4000 நுண்ணிய சிக்கலான வளைவுகள். கண் 130 மில்லியன் நரம்பிலைகள். மூளை என்ன அற்புத இயந்திரம் அது! மனித அறிவு இத்தனை 1000 கண்டுபிடிப்புகள் உருவாயின. அதனால் வழிகாட்டல் அடுத்து காணும் உண்மை. ஒவ்வொரு பொருளும் தமக்கான வழிகாட்டலை கொண்டுள்ளன. அந்த வழிகாட்டலே உள்ளுணர்வாகும். அவை மிகவும் ஆச்சரியமான நுணுக்கமான பணிகளை செய்வதை அவதானிக்கும் போது இதனை நாம் புரிந்து கொள்கிறோம். நுண்ணிய ஆழ்ந்த அறிவின்றிய இப்பணியை அவை ஆற்றுகின்றன. இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள். பீவர் என்ற மிருகத்தின் செயற்பாடு எம்மை திகைப்பூட்டுகிறது. பெரும் ஆறுகளை மறித்து அது அணைக்கட்டுகளை கட்டும். இதற்காக பாரிய மரங்களை தன் பற்களாலேயே அறுத்து வீழ்த்தும். பிறகு அவற்றை இழுத்து வந்து ஆற்றை மறிக்கும். அத்தோடு கற்களையும் இடும். இப்போது குளம் ஒன்று உருவாகிவிடும். அதனுள்ளே தனது வீட்டை அமைக்கும். இது அதற்கும் ஏனைய மிருகங்களுக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக அமையும். எனவேதான் இம்மிருகம் இயற்கையின் இன்ஜினியர் என அழைக்கப்படுகிறது. இச்சிறு மிருகத்திற்கு இந்த திறமை எங்கிருந்து வந்தது? சந்தேகமின்றி இவ்வுலகை ஆளும் அவ்விறைவன் கொடுத்த உள்ளுணர்வு இது. பிறகு தேனி. ஒரு மருந்தாகவே அமைந்து காணப்படும் இத்தேனை உருவாக்கியது ஒரு டாக்டர் அல்ல, ஓர் எளிய பூச்சி. தேனி என்றால் ஆச்சரியமாக இல்லையா? தேனீயின் செயற்பாடுகள் அற்புதமானவை. அது கட்டும் வீடு நுணுக்கமான ஒரு இன்ஜினியரிங் அறிவை காட்டுகிறது. அது அறு கோணத்தில் மெழுகுகளால் ஆக்கப்பட்டு தட்டு தட்டாக அமைந்திருக்கும். தேனீ கூடுகளில் இட்டு மெழுகுகளால் மூடி பாதுகாக்கும். தேனீக்கள் சமூகமாகவே வாழும். அவை கடும் உழைப்பாளிகள். பெண் தேனீக்களே உழைப்பாளிகள். மிகச் சொற்ப தொகையாகவே ஆண் தேனீக்கள் அங்கே காணப்படும். ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 1000 முட்டைகளை ராணித்தேன் இடும். அதிலிருந்து வெளிவரும் குஞ்சுக்கள் கூட்டினுள்ளே வளர்ந்து பருவமடைந்த உடனேயே வெளிவந்து தனது வேலைகளை ஆரம்பித்துவிடும். தேனீயின் வாழ்வு முறையை அவதானிக்கும் யாரும் அதன் பின்னால் உள்ள இறை செயற்பாட்டை உணராதிருக்க முடியாது. தூக்கணாங்குருவி
இன்னொரு உதாரணம். நீண்டு தொங்கும் கூட்டை அது நுணுக்கமாக அமைக்கும். கூட்டின் ஏறத்தாழ உயர் பகுதியில் மண்ணால் இரு பக்கத்தையும் பிணைத்திருக்கும். அந்த மண்ணின் ஈரத்தன்மையில் ஒவ்வொரு நாளும் மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து ஒட்டி வைக்கும். விளைவாக கூட்டினுள்ளே ஒளி பரவும். தூக்கணாங்குருவியின் இச்சேற்பாடு அதற்கு கொடுக்கப்பட்ட உள்ளுணர்வை காட்டுகிறதல்லவா? இப்போது பல கோடிக்கணக்கான பொருட்களோடு கூடிய பிரபஞ்சத்தின் தோற்றம், அதன் சீரமைப்பு, திட்டமிட்ட ஒழுங்கு, அங்கு காணப்படும் வழிகாட்ட, ஒரு மாபெரும் அறிவை, கணிப்பிட முடியாத அறிவை காட்டவில்லையா? ஆம், இந்த அறிவு சக்தி படைத்தவனே இறைவன். மனித அறிவை தடுமாறச் செய்து திகைக்க வைக்கும் அந்த அறிவு, அவன் சக்தியை வர்ணிக்க அறிவை விளக்கி புகழ எமக்க முடியவில்லை. திகை பூட்டும் தடுமாறச் செய்யும் அப்பெரும் சக்திக்கே புகழ் அனைத்தும். எல்லாம் பல லட்ச ஒளி வருடங்கள் கொண்ட இப்பிரபஞ்சமும் உலகங்களும் அவனுக்கே சொந்தம். அவனே இப்பிரபஞ்சத்தின் ஏக தலைவன். ஆம், அவனின் முதல் பண்பு காத்தல், வளர்த்தல், கவனித்தல், இரட்சித்தல். வளர்ப்பின் இரட்சிப்பின் அடிப்படை என்ன? அருள், இரக்கம், கருணை வெறும் அடிப்படை வசதிகள் மட்டுமல்ல, மேலதிக வசதிகளும் கூட. உலகம் என்பதே அழகு எழில் இது அக்கருணையே காட்டுகிறது. ஆம், அவன் நிகரற்ற அருள் பண்பு கொண்டோன். அளவிட முடியாத அளவு அருள் சொறிவோன். மனித வாழ்வு என்ற பேருண்மை அர்த்தமின்றி முடியலாமா? இப்பிரபஞ்சம் கருத்தற்ற ஓட்டமா? நன்மை, தீமை, நீதி, அநியாயம் இவற்றுக்கு விளைவில்லையா? ஆம், விளைவிருக்கத்தான் வேண்டும். இறைவன் கருணையுள்ளவன் போன்றே நீதியாளன். செயல்களுக்கு கூலி கொடுப்பான். அந்த நாள் அவனுக்கே சொந்தமாக இருக்கும். அதிகாரம் முழுமையாக அவன் கையிலேயே அப்போதிருக்கும். இப்பிரபஞ்சத்துக்கு ஓர் இறைவன் உள்ளான். அவனே இதனை போஷித்து வளர்க்கிறான். அவன் எல்லையற்ற கருணையாளன். அவனே நீதி விசாரணை செய்வான். இனி நான் எங்கே போவேன்? யாரிடம் போவேன்? அவனிடமே சரணடைவோம், பணிவோம், உதவி கேட்போம். இறைவா, உன்னையே பணிந்தோம், உனக்கே அடிமைப்பட்டோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னையே, அதாவது நாம் இன்னொன்றை வணங்க மாட்டோம், இன்னொன்றிடம் உதவி தேட, பாதுகாப்பு தேட மாட்டோம், வேறொருவரிடமிருந்து வழிகாட்டலும் பெறமாட்டோம். எமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. நேரான பாதை என்றால் அருள் பெற்றோர் பாதை. நபிமார்கள் உண்மையில் ஆழ்ந்து வாழ்ந்தோர், இறை பாதையில் மரணித்தோர், நல்லடியார்கள். கோபத்துக்குட்பட்டோர், வழி தவறியோர் பாதை அல்ல. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.